Hi friends, welcome to Abhi's Cooking Diary. Mango le usually nama seira mango juice, mango milkshake adha vida idu konjam oru vidhyasamana oru smoothie. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப்புக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து அதை ஒரு ஹாஃப் அன் அவருக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதே மாதிரி கால் கப்புக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, அதை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ப்ரௌன் சுகரை கரைக்கிறதுக்கும் கொஞ்சமாக வெண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுமே பேரலலாக வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஊற வச்ச ஜவ்வரிசி அதில் ஊற்றிக்க போகிறோம். அதே மாதிரி அந்த ப்ரௌன் சுகரையும் சுடுதண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா குக் ஆகணும். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் இல்லையா, நல்லா குக் ஆனதுக்கப்புறமா. ஸோ அந்த மாதிரி நல்லா குக் ஆகிற அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போது அந்த தண்ணியும் ஓரளவுக்கு வத்திடும். தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருந்த ப்ரௌன் சுகர் வாட்டரை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ஸ்டவ்வில் இருக்கட்டும். இந்த டைமில் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4 மேங்கோ எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து தொலியெல்லாம் சீவி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி அந்த ப்ரௌன் சுகரோடு சேர்ந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. கொஞ்சம் பாகு மாதிரி ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி பாகு மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு கப்பில் தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்போ 4 மேங்கோவும் பீல் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். ஒரு மேங்கோ மட்டும் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் மேங்கோவை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேங்கோவை நல்லா குட்டி பீஸாக கட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற 3 மேங்கோவை நான் வந்து நல்லா பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஸ்மூத்தி மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக இப்போ கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடயே ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சில்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸி ஜார்லேயோ பிளெண்டர்லேயோ போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுகர் எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா மேங்கோ நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் சுகர் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேயர் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ ஃப்ரூட்டை வந்து அதில் ஒரு கிளாஸ் டம்ளரில் ஃபஸ்ட் லேயரில் நீங்கள் போட்டுக்கோங்க.
செகண்ட் லேயர் நம்ம இந்த ப்ரௌன் சுகர் சிரப் வச்சு ஜவ்வரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசியை வந்து செகண்ட் லேயராக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மேங்கோ ஸ்மூத்தியை வந்து இதோடு நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணும்போது ஸ்ட்ரா போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த மேங்கோ கட் பண்ணி போட்ட பீஸ், அதுக்கப்புறமா அந்த ஜவ்வரிசி அந்த பபுள், அதுக்கப்புறமா அந்த மேங்கோ ஸ்மூத்தி, இது எல்லாம் சேர்ந்து குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து இருக்கும், அதே மாதிரி அது ஒரு பபுள் மாதிரி இருக்கிறதுனால இந்த மேங்கோ ஃப்ரூட்டோட சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மேங்கோவில் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.